நர்மையான காலவெளி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை இந்த வழிபாட்டுக்கு இந்த சமூக வலைதளம் ஊடாக வாழ்த்தி வரவேற்கின்றேன். நாங்கள் யாவரும் இருந்த இடத்திலே கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்களை நேசிக்கிற ஆண்டவரே, இந்த அருமையான காலை வேளைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை வேளைக்காக நாங்கள் உண்மை துதிக்கிறோம், உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம். சுவாமி, தகப்பனே, நாங்கள் ஆலய பிரகாரங்களிலே கூட முடியாமல் எங்களுடைய வீடுகளிலே நாங்கள் அமர்ந்திருக்கின்ற பொழுது ஆண்டவரே, நாங்கள் உண்மை தேடவும் உண்மை தியானிக்கவும் நாங்கள் வந்திருக்கின்றோம். உம்முடைய தேவ கிருபையினால் இந்த வழிபாட்டை எங்கள் ஒவ்வொருக்கும் ஆசீர்வாதம் உள்ளதாய் மாற்றி தரும்படி காட்சி வைக்கின்றோம். நாங்கள் முழு மனதோடு உம்மை தேடவும் உம்மை தியானிக்கவும் உம்முடைய கிருபை எங்களுக்கு தர வேண்டும் என்று ஆண்டவர் இயேசுவின் பாதம் பணிந்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நேரத்திலும் துதிவேளை கூட கடந்து செல்லும் முன்பதாக தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். அன்பான சுவாமி, நீங்க தந்த இந்த அழகான நாளுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துறோம். இயேசப்பா, கடந்து வந்த பாதைகளை நாங்கள் திரும்பி பார்க்கும் போது எங்கள் வாழ்க்கையில் உங்கள் கிருபையினால நாங்கள் பெற்ற ஆசீர்வாதங்கள் அநேகம் சுவாமி. அதை நினைந்து இந்த நேரத்தில் நாங்கள் துதிகள் செலுத்த உங்களுக்கு நன்றி கூற ஸ்தோத்திர பலியிட நீங்கள் தந்த இந்த தருணத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் ஏறெடுக்கிற ஒவ்வொரு துதியும் பாடலும் உங்கள் நாமத்தில் நாமத்துக்கு சந்தோஷத்தையும் மனமகிழ்ச்சியும் ஏற்படுத்தும்படியாக வேண்டி நிற்கிறோம். பாவிகளாகி எங்கள் மீது நீங்கள் வைத்திருந்த அன்புக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசப்பா, இந்த மிகுதி தீவேலையை உங்கள் களத்தில் ஒப்படைக்கிறோம். காத்து வழி நடத்துங்க சுவாமி. இயேசு சுவாமி நாமத்தில் ஜெபிக்கிறோம் சர்வல தகப்பனே, ஆமேன். சங்கீதக்காரன் இப்படியாக கூறியிருக்கிறார், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். கர்த்தரை நம்பியே எங்களுடைய இந்த பாதையை நாங்கள் கடந்து வந்திருக்கோம். இந்த நேரத்திலும் கடந்து வந்த பாதையில் கர்த்தர் எங்களுக்கு வாழ்க்கையில் செய்த நன்மைகளை நினைந்து அவருக்கு இந்த பாடல் மூலமாக நன்றி கூறுவோம். தங்க
பொழுதிலும் அப்பா சுவாமி கூடவே எங்களை காத்துக்கிறேன். இந்த வருடம் முடியும் மட்டும் முற்றிருக்கும் உங்க பிரச்சனைகள் கூடவே இருக்கட்டும்னு வேண்டி நிற்கிறோம் சுவாமி. பாவிகளாகி எங்கள் மீது நீங்க வச்சிருந்த அன்புக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துறோம். உங்க ரத்த கோட்டைக்குள்ள எங்க எல்லாரையும் பாதுகாத்து நாங்க எல்லாரும் முகமுகமா சந்திக்கும் மட்டும் உங்க கிருபையினால உங்க ஆசீர்வாதங்களால எங்கள் நிரப்பும் படியா வேண்டி நிற்கிறோம். இந்த துதி வேலைக்காக நன்றி செலுத்துறேன். இயேசு சுவாமி நாமத்தில் ஜெபம் வேண்டி நிற்கிறோம். சர்வபல்ல தாப்பனையாமே. வாசிக்கும்படியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட வேத பாடம் 1 தெசலோனிக்கேயர் 4:13 தொடக்கம் 18 வரை. 1 தெசலோனிக்கேயர் 4:13 தொடக்கம் 18 வரை. அன்றியும் சகோதரரே, நித்திரையடைந்தவர்கள் நிமித்தம் நீங்கள் நம்பிக்கையற்றவர்களான மற்றவர்களைப் போல துக்கித்து அறிவில்லாதிருக்கிறது எனக்கு மனதில்லை. இயேசுவானவர் மறித்த பின்பு எழுந்தார் என்று விசுவாசிக்கிறோமே. அப்படியே இயேசுவுக்குள் நித்திரையடைந்தவர்களையும் தேவன் அவர்களை கூட கொண்டு வருவார். கர்த்தருடைய வார்த்தை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கும் நான் நித்திரையடைந்தவர்களுக்கு முந்திக்கொள்வதில்லை. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மறித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக ஆகாயத்தில் எடுத்து கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். ஆகையால் இந்த வார்த்தைகளினாலே நீங்கள் ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள் என்பதே. ஆமீன். நம்முடைய கண்களை மூடி இந்த நேரத்தில் எங்களுடைய விண்ணப்ப ஜபத்துக்கூடாக நாங்கள் கடந்து செல்வோமாக. எங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்கின்ற தகப்பனே, இந்த அருமையான நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, எங்களுடைய விண்ணப்பங்கள் எல்லாவற்றிலும் உம்முடைய பாதத்தில் வந்து முறைப்பாடு செய்வதற்கு நீ தந்த தருணத்துக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. முதலாவதாக எங்களுடைய நாட்டுக்காகவும் நாட்டின் தலைவர்களுக்காகவும் ஒரு பாதத்தண்டிய வருகிறோம் ஆண்டவரே. இந்த நாட்களில் ஆண்டவரே நாட்டின் தலைவர்கள் எடுக்கின்ற தீர்மானங்கள் திட்டங்கள் மக்களின் நலனுக்காகவும் ஆண்டவரே, மக்களின் நல்லாட்சிக்கு அமையவும் ஆண்டவரே, தலைவர்களின் தீர்மானங்கள் அமைய நீங்கள் கிருபி செய்யும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய நாடு மாத்திரமல்ல ஆண்டவரே, உலகத்தின் உலக நாடுகளின் தலைவர்களுக்காகவும் ஆண்டவரே, அவற்றை வழிநடத்துகின்ற ஒவ்வொரு நாட்டின் தலைவர்களுக்காகவும் இந்த நேரத்தில் ஆண்டவரே வந்து பாதத்தண்டி வருகிறோம் ஆண்டவரே. அவர்களின் மீது உடைய அபிஷேகமானது பரிபூர்ணமாக இருக்க கண்டு என்று நாங்கள் வேண்டி நிற்கிறோம் தகப்பனே. அது மாத்திரமல்ல ஆண்டவரே, இந்த நாட்களில் வைத்தியர்களால் குணமாக்க முடியாத கொடிதான ஆட்கொள்ளி நோய்களினால் பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காகவும் நமது பாதத்தண்டை வருகிறோம். கொரோனா, டெங்கு, மலேரியா மற்றும் ஆண்டவரே வைத்தியர்களால் இன்னும் மருந்து கூட கண்டுபிடிக்கப்படாமல் இருக்கின்ற ஒவ்வொரு நோய்களுக்காகவும் அது பாதத்தண்டி வருகிறோம் ஆண்டவரே. நீரே மருத்துவர் ஆண்டவரே, நீர் குணமாக்கும் வல்லமை கொண்ட தகப்பன் தகப்பனே. இதோ இந்த நாட்களில் ஆண்டவரே ஏற்பட்டிருக்கிற கொடூரமான அபாயகரமான நாட்கள் ஆண்டவரே, மக்கள் ஆகிய எங்களை விட்டு நீங்கி செல்ல உம்முடைய வல்லமை இந்த உலகத்தில் ஆண்டவரே தெளிப்படவும் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த வேதனையின் நாட்கள், நோய்களின் நாட்கள் ஆண்டவரே எங்களை விட்டு நீங்கள் உம்முடைய கிருபையினால் எங்களை வழிநடத்தும்படியாக நாங்கள் வேண்டி நிற்கிறோம் தகப்பனே. அது மாத்திரமல்ல ஆண்டவரே, இந்த நாட்களில் யார் யார் அன்பானவர்களை இழந்து கவனிப்பாரற்று தவிக்கப்பட்டு இருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் அது பாதத்தண்டை வருகிறோம் ஆண்டவரே. யார் யார் என்னென்ன வேதனையோடு, கஷ்டத்தோடு, கண்ணீரோடு, கவலைகளோடு, பண கஷ்டங்களோடு, சொல்ல முடியாத துயரங்களோடு தவித்திருக்கிற ஒவ்வொருவர் மீதும்
உம்முடைய வல்லமை போதுமாய் இறங்க முடியாது செபிக்கிறோம் தகப்பனே. இறுதியாய் தகப்பனே, எங்களுடைய திருச்சபையை உமது கரங்களில் ஒப்படைக்கிறோம். எங்களுடைய திருச்சபையின் கூட செய்ய போகின்ற ஊழியங்களை உமது கரங்களில் ஒப்படைக்கிறோம். இவற்றை வழிநடத்துகின்ற ஒவ்வொரு போதர்மார்களையும் இந்த நேரத்தில் உமது பாதத்தினை ஞாபகப்படுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய ஊழியங்கள் இன்னும் ஆண்டவரே அறியாத மக்கள் மீது ஆண்டவரே கொண்டு செல்லப்படவும் ஆண்டவரே, உம்மை குறித்ததான ஆண்டவரே தெளிவு ஆண்டவரே அறிவுரைகளை மக்கள் பெற்றுக்கொள்ளவும் ஆண்டவரே, உம்மை குறித்ததான சாட்சிகள் வெளிப்படுத்தப்படவும் ஆண்டவரே, எங்களுடைய திருச்சபைகளை நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாக செபிக்கிறேன். திருச்சபையின் போதர்மானவுடைய குடும்பங்கள் மீது வல்லமை போதுமையாக இருக்கும்படியாக செபிக்கிறேன் ஆண்டவரே. எங்களுடைய வித்தரிச திருவையினால் செய்யப்படுகின்ற ஊழியங்கள் ஆசீர்வதிக்கப்பட நீங்கள் கிருபை செய்யப்படுங்கள் ஆண்டவர். விசேஷமாக எங்களுடைய திருச்சபையின் போதரை ஆசீர்வதிங்கள். சபை மூப்பர்கள் தலைவர்களை நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாக செபிக்கிறோம். சபை கூடாக செய்யப்படுகின்ற சமுதாய பணிகளை நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. இவை யாவற்றையும் ஒரு பரம பாதங்களில் ஒப்படைக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் விண்ணப்பங்களுக்கு ஆண்டவரே நீங்கள் பரிபூர்ண பதில்களை தரும்படியாக எங்களை தாழ்த்தி மது பாத தந்தையை ஜெபிக்கிறோம் தகப்பனே. இயேசு கிறிஸ்துவின் அன்பானவர்களே, இந்த அருமையான காலை வேளையிலே இந்த சமூக வலைத்தளம் ஊடாக இந்த ஞாயிற்றுக்கிழமை வேளையிலே தேவனுடைய வார்த்தையை உங்கள் மத்தியிலே கொண்டு வரக்கு கடவுளை கொடுத்த சந்தர்ப்பத்துக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். நாங்கள் யாவரும் இந்த வார்த்தைகளின் அடிப்படையிலே, அதாவது இன்றைக்கு வாசியை கேட்ட ஒன்று தெசலோனிக்கேயரின் புத்தகத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் சில அறிவுரைகளை இவர் மத்தியிலே வைப்பதை நாங்கள் காணுகின்றோம். இந்த தேவனுடைய வார்த்தைக்கு நாங்கள் ஆணித்தரமாக எங்களுடைய சிந்தனைகளை நாங்கள் முன்வைக்கின்ற பொழுது அவர் கூறுகின்றார், எங்களுக்கு முன்னே மரித்தவர்களை குறித்து நாங்கள் கொண்டிருக்கிற நம்பிக்கையை குறித்து அவர் பலவிதமான காரியங்களை நாங்கள் பின்பற்றும் முகமாக கூறுகின்றார். குறிப்பாக தெசலோனிக்கே திருச்சபை மக்கள் மத்தியிலே அவர் மரித்தவர்களை குறித்து அவர்களுக்கு இருந்த நம்பிக்கையை குறித்து இங்கே சில தெளிவுகளை முன்வைக்க முற்படுகின்றார். அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையிலே நாங்கள் கடவுளோடு காணப்பட வேண்டும் என்பதை அவர் ஆணித்தரமாக அங்கிலத்திலே கூறுகின்றார். குறிப்பாக தெசலோனிக்கிய திருச்சபையை நாங்கள் எடுத்து பார்க்கின்ற பொழுது பிற மதத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவை பின்பற்றினவர்கள் இருந்தார்கள். அதே வண்ணமாக ஜூத மதத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவை பின்பற்றின மக்கள் இருந்தார்கள். இந்த அடிப்படையிலே தான் அவர் இந்த கருத்துக்களை முன்வைக்கின்ற பொழுது மரித்தவர்கள் பாடுகளுக்கூடாக வேதனைகளுக்கூடாக அல்லது பல அனுபவங்களை கடந்து மரணத்திலே இணைந்து கொண்டவர்கள் இயேசு கிறிஸ்து வருகின்ற பொழுது அவரோடு கூட வருவார் என்கின்ற நம்பிக்கையை அவர் சொல்லுகின்றார். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்த தேவனாக இருக்கின்றார். இதோ மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் சொல்லி நமது ஆண்டவர் என்னத்திலே உயிருள்ளவராய் கடந்து வந்ததை நாங்கள் பார்க்கின்றோம். அதே போலதான் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே பலவிதமான இன்னல்கள் பாடுகள் வேதனைகளை நாங்கள் கடந்து வருகின்ற பொழுது குறிப்பாக இந்த நாட்களிலே நாங்கள் பார்க்கின்றோம், எங்கு பார்த்தாலும் மரண கோலங்கள் இருக்கின்றது. கொள்ளை நோயின் காரணமாக மக்கள் மறைக்கின்றார்கள். மரண பயம் இன்றைக்கு அனைவருடைய வாழ்க்கையில் இருக்கின்றது. ஆனாலும் இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய சொந்த இரட்சகராக கொண்ட நானும் நீங்களும் மரணத்தின் வாயிலே இணைகின்ற பொழுதுதான் ஒரு நித்திய வாழ்க்கைக்கான ஆரம்பத்தை நாங்கள் துவங்குகிறோம் என்பதை இந்த பவுல் அப்போஸ்தலன் எங்களுக்கு எடுத்து காட்டுகின்றார். காரணம் என்னவென்று சொன்னால், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலனுடைய வாழ்க்கையை நாங்கள் பார்க்கின்ற வேளையில் அவர் அதிகமாய் கிறிஸ்துவுக்காக தன்னை அர்ப்பணித்த ஒரு தேவ மனிதனாய் காணப்படுகின்றார். அது மாத்திரமல்ல, எங்களுடைய வாழ்க்கையிலே கிறிஸ்துவானவர் எப்படியாவது வெளிப்பட வேண்டும் என்பதிலே அவர் மிகவும் ஆணித்தரமாக செயல்பட்டதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். சொல்கிறார், கிறிஸ்து உங்களிலே உருவாக நான் கர்ப்பவேதனைப்படுகிறேன் என்று சொல்லி அவர் தன்னுடைய தாற்பரியத்தை எங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். அன்பானவர்களே, இந்த நாட்களிலே நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்களுடைய வாழ்க்கையிலே வெளிப்பட வேண்டும்.
ஆண்டவர் சொல்லுகின்றார், இந்த உலகத்திலே தன்னுடைய மக்களோடு வாழ்ந்து அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டதுக்கு பிற்பாடு யோவான் 14 எடுத்து வாசிக்கின்ற பொழுது அங்கே 3 முடிகிறது, நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், நான் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் அங்கே ஒரு காரியத்தை, ஒரு நம்பிக்கையை என்னுடைய வாழ்க்கையிலே தருகின்றார். பாருங்கள், இந்த தெசலோனிக்கிய புத்தகத்தை நாங்கள் பார்க்கின்ற பொழுது, பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவருடைய கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடைய கூட இருப்போம் என்று ஆண்டவர் சொல்கிறார். அது மாத்திரமல்ல, ஆகையால் இந்த வார்த்தையினாலே நீங்கள் ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள் என்று கூறுகின்றார். இங்கே நாங்கள் கைவிடப்பட்டவர்களாக வேதனைப்பட்டவர்களாக இருப்பதை தேவன் அறிந்து கொள்ளவில்லை. நாங்கள் ஆண்டவரோடு தேவனுடைய சமூகத்திலே எப்பொழுதும் விழிப்புள்ளவர்களாக நாங்கள் கடவுள் மத்தியிலே வாழுகிறோம் என்பதை தேவன் எங்களுக்கு இந்த இடத்திலே ஆணித்தரமாக சொல்லுகின்றார். மத்தேயு 25 10 கன்னிகைகளுடைய உவமையை ஆண்டவர் அங்கே எங்கள் மத்தியிலே முன்வைப்பதை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். அதிலே 5 புத்தி உள்ளவர்களும் 5 புத்தி அற்றவர்களுமாய் காணப்படுகின்றார்கள். புத்தி உள்ளவர்கள் அந்த மணவாளனை எதிர்கொண்டு அவரை எதிர்பார்த்து அங்கே காத்திருக்கின்ற பொழுது தங்களுடைய தீவ வட்டிகளை, தங்களுடைய விளக்குகளுக்கு ஏற்ற எண்ணெய்களை கூட கொண்டு வந்து அங்கே காத்திருக்கின்றார்கள். மணவாளன் வர தாமதம் ஏற்படுகின்றது, ஜாபமாகின்றது. நடுராத்திரியிலே இதோ எதிர்கொண்டு போகுங்கள், மணவாளன் வருகிறார் என்று சொல்லுகின்ற சத்தம் கேட்கின்றது. அங்கே புத்தியற்றவர்களுடைய விளக்குகள் அடைந்து போகின்றது. புத்தியுள்ளவர்கள் மணவாளனோடு கூட பிரவேசிக்கின்றார்கள். புத்தியற்றவர்களாய் காணப்படுகின்ற மற்ற 5 கன்னிகைகள் கதறுகின்றார்கள், ஐயோ எங்களுடைய விளக்குகள் அடைந்து போகிறதே என்று சொல்லி. அன்பானவர்களே, இதிலே நாங்கள் பார்க்கிற காரியம் என்னவென்றால், நாங்கள் எப்பொழுதும் ஆயத்தம் உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும், விழிப்புள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். எங்களுடைய அறிவு தேவனை சார்ந்ததாக இருக்க வேண்டும். தேவன் எப்பொழுதும் நாங்கள் மதியற்றவர்களாய் இருப்பதை விரும்பவில்லை. ஞானம் உள்ளவர்களாக கடவுளுடைய வருகைக்காக எங்களை எப்பொழுதும் தயார்படுத்துவர்களாக, விழிப்புள்ளவர்களாக நாங்கள் வாழ வேண்டும் என்பதை தேவன் இந்த நாட்களிலும் எதிர்பார்க்கின்றார். இந்த கொரோனா விடயம் அனைவருடைய வாழ்க்கையிலே கலக்கத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது, மனமடிவுகளை ஏற்படுத்தியிருக்கின்றது. தங்களுடைய உயிர்களை மாய்த்து கொள்ளுகின்ற அளவுக்கு பலவிதமான உளத்தாக்கங்களை ஏற்படுத்தியிருக்கின்றது. ஆனால் நாங்கள் இவைகளுக்கு மத்தியிலே விழிப்படைய வேண்டும், மற்றவர்களை விழிப்படைய வைக்க வேண்டும். இதுதான் தேவன் எங்களுக்கு சொல்லுகின்ற ஒரு காரியம். ஆகவேதான் நாங்கள் கடவுளோடு எப்பொழுதும் இணைந்தவர்களாக, மரித்து போனவர்களை குறித்து நாங்கள் கவலையற்றவர்களாக இருக்கக்கூடாது. அவர்கள் எங்களுக்கென்று வைத்து போன சில சிறப்பான மாதிரிகளை நாங்கள் பின்பற்றி, அவர்கள் அடைந்து வந்த பாடுகள், வேதனைகள், அவமானங்கள் இவைகளுக்கு மத்தியிலும் அவர்கள் காத்து கொண்ட அந்த விசுவாசத்தை நாங்களும் கடைபிடிக்க, எங்களை பின்பற்றுகின்ற மக்களையும் நாங்கள் அதை கடைபிடிப்பதற்கு அறிவுறுத்தல்களை கூறி அவர்களை நல்வழியை வழிநடத்த ஆண்டவர் இந்த நாட்களில் எங்களை அழைப்பதையும், தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் நாங்கள், தூரநோக்கு உடையவர்களாய் நாங்கள் எப்பொழுதும் எங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள கடவுள் இந்த வேலையை எங்களுக்கு கொடுத்திருக்கின்றார். ஆகவே இந்த நவம்பர் மாதத்திலே நாங்கள் சிந்திக்கின்ற அந்த தேவ வார்த்தைகள் இறைவனுடைய வருகைக்கு எங்களை ஆயத்தப்படுத்துவதாக மாத்திரமல்லாமல் மற்றவர்களையும் ஆயத்தப்படுத்தத்தக்கதான ஒரு முன்மாதிரியான வாழ்க்கையை வாழ கடவுள் எங்களை அழைக்கின்றார். கவலையற்றவர்களாக இருக்கக்கூடாது. அவர்கள் எங்களுக்கென்று வைத்து போன சில சிறப்பான மாதிரிகளை நாங்கள் பின்பற்றி, அவர்கள் அடைந்து வந்த பாடுகள், வேதனைகள், அவமானங்கள் இவைகளுக்கு மத்தியிலும் அவர்கள் காத்து கொண்ட அந்த விசுவாசத்தை நாங்களும் கடைபிடிக்க, எங்களை பின்பற்றுகின்ற மக்களையும் நாங்கள் அதை கடைபிடிப்பதற்கு அறிவுறுத்தல்களை கூறி அவர்களை நல்வழியை வழிநடத்த ஆண்டவர் இந்த நாட்களில் எங்களை அழைப்பதையும்,
தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் நாங்கள் தூர நோக்குடையவர்களாய் நாங்கள் எப்பொழுதும் எங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள கடவுள் இந்த வேலையை எங்களுக்கு கொடுத்திருக்கின்றார். ஆகவே இந்த நவம்பர் மாதத்திலே நாங்கள் சிந்திக்கின்ற இந்த தேவ வார்த்தைகள் இறைவனுடைய வருகைக்கு எங்களை ஆயத்தப்படுத்துவதாக மாத்திரமல்லாமல் மற்றவர்களையும் ஆயத்தப்படுத்தத்தக்கதான ஒரு முன்மாதிரியான வாழ்க்கையை வாழ கடவுள் எங்களை அழைக்கின்றார். இரகசிய வருகை, பகிரங்க வருகை, இரண்டாம் வருகை என்று பலவிதமான அறிவுறுத்தல்கள் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கின்றது. கிறிஸ்தவாகிய எங்களுடைய விசுவாசம் கர்த்தருடைய வருகைக்கு நாங்கள் ஆயத்தப்படுவதை போல மற்றவர்களை ஆயத்தப்படுத்த வேண்டும். இதுதான் தேவன் எங்களுக்கு கொடுக்கின்ற உன்னதமான வாக்கு தத்துவம். தேவன் எங்களுக்கு தந்திருக்கின்ற ஒரு பெரிய கிறிஸ்தவ விளியமியவுமாய் காணப்படுகின்றது. ஆகவே நாங்கள் கடவுளுடைய பாதையை செல்ல கர்த்தர் எங்கள் அழைத்திருக்கின்றார். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளுக்கூடாக என்னையும் உங்களையும் ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்களை நேசிக்கிற ஆண்டவரே, இந்த தேவ வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கின்ற பொழுது தேவ கிருபை எங்கள் மத்தியிலே கடந்து வந்ததுக்காக நாங்கள் நன்றி கூறுகிறோம். அப்பா, நாங்கள் உம்முடைய பிள்ளைகளை ஆயத்தப்படுத்தி நாங்களும் ஆயத்தப்பட்டு உம்முடைய வருகையிலே இணைந்து கொள்ளத்தக்கதான தேவ கிருபையை எங்களுக்கு தரும்படி காட்சி வைக்கின்றோம். நாங்கள் எப்பொழுதும் விழிப்புள்ளவர்களாக, விவேகம் உள்ளவர்களாக, ஆண்டவரே தேவ ஞானம் உள்ளவர்களாக வாழ உம்முடைய தேவ கிருபையை தர வேண்டும் என்று எங்கள் இரட்சகரும் மீட்பருமாய் இருக்கிற ஆண்டவர் இயேசுவின் பாதம் பணிந்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை கேட்போம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானவருடைய சந்தோஷமும் சமாதானமும் மகிழத்திலும் எங்கள் யாரோடும் கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருடும் என்றும் இன்றும் சதா காலங்களிலும் கூடவே இருப்பதாக, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல ஆசீர்வாதங்களையும் மறவாதே, ஆமேன், ஆமேன். நன்றி.